எல்லோருக்கும் வணக்கங்க. வீட்டில் கை குழந்தைய வச்சுருக்கிற அம்மாக்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே சளி தொல்லை தாங்க. அதுவும் மழைக்காலம் பனிக்காலம்னாலே சளி பிரச்சனையை தவிர்க்கவே முடியாது. இதுக்கு ஒரு சிறந்த தீர்வு கற்பூரவள்ளி தாங்க. இந்த இலையை வச்சு மூலிகை எண்ணெய் செய்து எப்படி குழந்தைகளுக்கு தடவலாம்னு செய்வை விளக்கத்தோடு பார்க்கலாம் வாங்க. இலைகளை நல்லா தண்ணியில் அலசி உலர விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு பொடி பொடியாக கிள்ளி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கிள்ளி எடுத்துருக்குறோங்க. இப்போது ஒரு பேனில் ஒரு 50 ml மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஒரே இதாக ஃபுல்லாக நம்ம சூடு பண்ண வேண்டாங்க. இண்டக்ஷனில் இருந்தால் ஒரு பாயிண்ட்டு, நீங்கள் கேஸில் பண்ணுற மாதிரி தான் ரொம்பவே சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்கிறதுக்கு ஒரு சின்ன இலையை மட்டும் போடும்போது இந்த மாதிரி நம்ம பூரி பொரிஞ்சு வர மாதிரி இலை பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சிருக்கும் போது நம்ம கிள்ளி வச்சுருக்கிற 4 இலையை வந்து எல்லாம் உள்ள பரவலாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இலை போட்டோன்னே நல்லா நுர நுறையாக வருது. நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து அந்த நுரை ஃபுல்லாக அடங்கணும். நம்ம ஒரே ஒரு பாயிண்ட்லேயே வச்சு தான் நம்ம அதை பொறிச்சு எடுக்க போகிறோம். தேங்காய் வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இந்த இலைய போட்டு நம்ம அப்படியே காய்ச்ச காய்ச்ச எண்ணெயோட கலர் மாறிட்டே இருக்கும். இலை பாருங்கள் அப்படியே பொறிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போது எண்ணெயோட கலர் தெரியுதுங்களா, அப்படியே லைட் எல்லோ கலரில் மாறியிருக்கு. இப்போது எண்ணெயை இறக்கி ஆற வச்சுக்கலாங்க. எண்ணெயை வந்து ஒரு வெள்ளை துணிலையோ இல்லை சல்லடையிலையோ வடிகட்டி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது எண்ணெயை வந்து எப்படி குழந்தைக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எங்களோட பாப்பா வந்து 3 மாத குழந்தை, அதனால் நான் 3 விரல் அளவுக்கு எண்ணெய் எடுத்து தேய்ச்சி விடுறேங்க. நல்லா நெஞ்சு பகுதியில் நம்ம கையில் வந்து மென்மையாக தேய்க்கணும், ஆனால் சூடு வர்ற அளவுக்கும் தேய்க்கணுங்க. 15 நாள் 1 மாத குழந்தை அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் 1 விரல் அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். நான் வந்து காலையில் 1 தடவை, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 தடவை தேய்ச்சிடுவேன். கொஞ்சம் சளி அதிகமாக இருந்ததுன்னா மதியமும் 1 நேரம் நான் போட்டு விடுவேங்க. நல்லா நெஞ்சு பக்கம் சைடு நம்ம 2 சைடுமே தேய்ச்சி விடணும். அதுக்கப்புறம் குழந்தைய மெதுவாக பின்னாடி திருப்பி குழந்தையோட முதுகுத்தண்ணில் நல்லா சூடு வர தேய்ச்சி விடணுங்க. கால் பாதம் உள்ளங்காலில், அப்புறம் கால் இடுக்குகள், கை மடக்கிற இடம், கையோடு இடுக்கு, இந்த மாதிரி எல்லா பக்கையும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயை எப்பவுமே வீட்டில் செஞ்சு ஸ்டாக் வச்சுக்கோங்க. நான் என் குழந்தைக்கு முடியாதப்போ இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. லேசாக தும்மல் வரும்போதே நம்ம இதை அப்ளை பண்ண ஆரம்பித்தோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. கற்பூரவள்ளி ஈஸியாகவே தளைஞ்சு வர செடிங்க. ஒரு சின்ன இன்னுக்கு உங்களுக்கு கிடைச்சதுனாலும் வீட்டில் மண்ணில் ஊனி விட்டிங்கனாலே நல்லா வளர்ந்து வந்துடுங்க. எப்பவுமே குழந்தைகளுக்கு இது உபயோகமாக இருக்கும். நன்றிங்க.